அனைவருக்கும் வணக்கம். நான் ஜசி. இந்த காணொலி தொடரில் வந்து தொடர்ச்சியான சாரணியம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைய காணொலியில் சாரணி இயக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சாரணி இயக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபர் என்று சொன்னதுமே பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் யாரை பற்றி கேட்க போகிறேன்னு சொல்லி. ஆம், ரோபர்ட் ஸ்டீஃபன்சன் ஸ்மித் பேர்டன் பவல், எங்களுடைய சாரணி இயக்கத்தின் ஸ்தாபகர். நீங்கள் ஒரு ஸ்கவுட்டாக இருந்தீங்கன்னா அவங்க லொக் புக்கில் வந்து அழகாக அவருடைய புகைப்படம் எல்லாம் ஒட்டி அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து அழகாக எழுதியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து நிறைய பேருக்கு சாரணி இயக்கத்தின் ஸ்தாபகர்னா பேர்டன் பவல் என்று தெரியும், ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. த பர்சன் யூ நோ அண்ட் த ஸ்டோரி யூ டோன்ட் என்ற மாதிரி. இன்றைக்கு உலகம் வியாபித்திருக்கக்கூடிய இந்த இளையோர் அமைப்புகளில் வந்து அதிக எண்ணிக்கையான இளையோரை கொண்ட அமைப்பில் வந்து முதலாவது இடத்தில் இருக்கிற வந்து எங்களுடைய சாரணர் இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு சாரணர் இயக்கத்தை வந்து ஆரம்பித்தவர் தான் எங்களுடைய ரோபர்ட் ஸ்டீஃபன்சன் ஸ்மித் பேர்டன் பவல். இவர் வந்து 1857 பிப்ரவரி மாதம் 22 இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற லண்டன் நகரத்தில் வந்து பிறக்கிறார். இவருடைய தந்தையின் பெயர் ரோபர்ட் கிரேஸ் பேர்டன் பவல், இவருடைய தாயாரின் பெயர் ஹென்ரியட்டா கிரேஸ் ஸ்மித். 7 பேரை கொண்ட குடும்பம், அதாவது 7 சகோதரர்களை கொண்ட குடும்பத்தில் வந்து கடைசி பிள்ளையாதன் வந்து பிறக்கிறார். பொதுவாகவே எங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் வந்து கடைசி பிள்ளையாக இருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து செல்லம் கொடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இவருக்கும் வந்து அதீத செல்லத்தின் காரணமாக வந்து இவருக்கு வந்து படிப்பின் மீது வந்து அந்தளவு தூரம் நாட்டம் இருக்கே இல்லை, படிப்பின் மீது வந்து அந்தளவு தூரம் ஆர்வம் இல்லாவிட்டாலும் கூட இவர் வந்து பிற கிளைகளை கற்கிறதில் வந்து அதிக ஆர்வம் கொண்டவராக காணப்பட்டுகிறார். இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த உதைப்பந்தாட்ட வீரர். அதே மாதிரி இவருக்கு வந்து இயல், இசை, நாடகம் போன்ற கலைகளிலையும் வந்து ஆர்வம் இருந்திருக்கு, அதிலையும் புலமை பெற்றவராக வந்து காணப்பட்டுகிறார். இவருடைய ஓய்வு நேர செயற்பாடுகள் எல்லாமே ஒரு துணிகர செயற்பாடுகளாக காணப்பட்டிருக்கு. உதாரணமாக வள்ளங்களில் பயணித்தல், காடுகளுக்கு சென்று முயல்களை வேட்டையாடுதல், பறவைகளை அவதானித்தல், பழங்களை வேட்டையாடுதல், மிருகங்களின் கால்திறங்களை பின்தொடர்ந்து செல்லுதல், இப்படி இவருடைய ஓய்வு நேர செயற்பாடுகள் எல்லாமே ஒரு இயற்கையோடு ஒன்றிணைந்ததாகவும் ஒரு துணிகரமான செயற்பாடுகளாக தான் வந்து காணப்பட்டிருக்கு. இவ்வாறு இவருடைய சிறுபராயம் இருக்க இவர் வந்து தனது 19வது வயதில், அதாவது 1876 தனது 19வது வயதில் வந்து இராணுவத்தில் இணைந்து கொள்கிறார். அந்த பேர்டன் பவல் அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்கள் சூழ்ந்த காலம். ஸோ அப்படியான காலத்தில் வந்து இவர் என்ன செய்யறாரு, தனது 19வது வயதில் வந்து இராணுவத்தில் இணைந்து கொள்கிறார். இராணுவத்தில் இணைந்து கொண்ட அவர் வந்து அங்கே மிகவும் சிறப்பாக செயற்பட்டதால் 1883 தனது 26வது வயதில் வந்து கேப்டன், அதாவது தளபதி அப்படின்ற பதவிக்கு வந்து பதவி உயர்த்தப்படுறார். பதவி உயர்த்தப்பட்டதன் பின்னர் இவர் சூலு சாதி மக்களுடனான போர்களில் வந்தெல்லாம் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு நாட்டுக்கு வெற்றியெல்லாம் பெற்றுக் கொடுக்கிறார். இப்படியான போர்களில் இவர் மிகவும் சிறப்பாக செயற்பட்டதால் வந்து துயில் கொள்ளாத ஓனாய் அப்படின்னு சொல்லி பெருமையாக இவருடைய படை வீரர்களால் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். தென் 1899 கேர்னல் அப்படின்ற பதவி, உப தலகர்த்தா கேர்னல் பதவிக்கு வந்து இவர் பதவி உயர்த்தப்படுறார். பதவி உயர்த்தப்பட்டதன் பின்னர் மெப்கிங் அப்படின்ற நகர முற்றுகையை வந்து வெறும் சிறுவர்களின் ஒத்துழைப்புடன் வந்து முறியடிக்கிறார். இது வந்து மிகவும் ஒரு சாதனையாக பேசப்பட்டது அந்த காலத்தில் வந்து. இப்படி இராணுவத்திலும் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு எங்களுடைய பேர்டன் பவல் பிறகு 1901 ஒரு வெற்றிகரமான ஒரு போர் வீரனாக வந்து நாடு திரும்புகிறார். நாடு திரும்பியதன் பின்னர் அவர் யோசிக்கிறார், தனக்கு சிறுவயதில் கிடைத்த அனுபவங்கள், தனக்கு இராணுவத்தில் கிடைத்த அனுபவங்கள், இவையெல்லாம் ஏன் என்னுடைய தாய் நாட்டில் இருக்கிற சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படி என்ற அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக உருவாகினதான் வந்து எங்களுடைய சாரணிய இயக்கம். 1907 பிரவுன்சி தீவில் வந்து வெறும் 20 வந்து இந்த சாரணியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்தின் அதிகளவான இளையோரை கொண்ட அமைப்பு வந்து சாரணி இயக்கம். ஆனால் 1907 வெறும் 20 சாரணர்களோட வந்து பிரவுன்சி தீவில் வந்து இந்த சாரணியம் வந்து ஆரம்பிக்கப்படுது. ஆரம்பத்தில் வந்து இந்த சாரணர் இயக்கங்களில் இருந்த சாரணர்கள் வந்து எதிரி நாட்டு போர் வீரர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி போர்க்களங்களுக்கு சென்று பார்த்து தனது தாய்நாட்டில் உள்ள வீரர்களுக்கு சொல்கிறதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டார்கள். அதன் பின்னரான காலப்பகுதியில் வந்து இந்த சாரண இயக்கம் வந்து தனது தேசத்திற்கும் சமயத்திற்குமான கடமையை புரியும் ஒரு புனிதமான இயக்கமாக வந்து அடையாளப்படுத்தப்பட்டது. 1908 பேர்டன் பவல் பிரவு வந்து இளைஞர்களுக்கான சாரணியம் அப்படின்ற நூலை வந்து வெளியிடுகிறார். 1910 முற்றுமுழுதாக இராணுவத்திலிருந்து ஓய்வடைகிறார். ஓய்வடைந்ததன் பின்னர் தனது ஓய்வு காலத்தில் வந்து வெவ்வேறு நாடுகளில் சாரணர் இயக்கங்களை ஸ்தாபித்தல், சாரணர் பயிற்சிகளில் ஈடுபடுதல் போன்ற நடவடிக்கைகளுக்காக தன்னை முற்றுமுழுதாக வந்து பேர்டன் பவல் பிரிவு வந்து ஈடுபடுத்திக் கொண்டார். 1920 உலக சாரணர் சபை உருவாக்கப்படுகிறது. உலகத்தின் பிரதம சாரணராக வந்து பேர்டன் பவல் அடையாளப்படுத்தப்படுகிறார். அதன் பின்னர் 1937 தனது மனைவியுடன் ஆப்பிரிக்காவுக்கு பயணமாகிறார் அவர். 1941 ஜனவரி மாதம் 8 கென்யாவில் உள்ள தனது இல்லத்தில் மரணமடைகிறார். இன்று அவர் மறைந்தாலும் கூட உலகத்தின் எல்லா நாடுகளிலும் பிப்ரவரி மாதம் 22 பேர்டன் பவல் பிரிவினுடைய பிறந்த நாள் வந்து பிபி டே, ஸ்கவுட் டே அப்படின்ற பெயர்களால் வந்து இன்று எல்லா சாரணர்களாலும் வந்து கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையில் இத்தனை பெரிய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததன் பின்னால் இருக்கக்கூடிய பேர்டன் பவலின் தியாகங்கள் வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை, அவை போற்றப்பட வேண்டியவை.
ஆகவே என்ன நோக்கத்திற்காக வந்து பேர்டன் பவல் பிரபு வந்து இந்த சாரணர் இயக்கத்தை ஆரம்பித்தாரோ, ஒவ்வொரு சாரணர்களும் ஒரு சாரணராக அந்த விடயங்களை வந்து நாங்கள் பூர்த்தி செய்வோம், அந்த கனவுகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.